வணக்கம். என் பேர் யாஷினி. இந்திய குடியரசின் நல்வாழ்த்துக்கள். அன்னி பேஷன் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. அன்னிவுட் பேஷன் என்பவர் பெண் விடுதலைக்காக போராடியவர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் ஆவார். இந்தியா வந்த அன்னி பேஷன் சென்னையில் அடையாறு பிரம்ம ஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார். இந்து சாஸ்திரங்களை படித்து பல நூல்களை எழுதினார். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். காசியில் சில காலம் வசித்த அன்னி பேஷன் அங்கு இந்து சமய விளக்கங்களை உடைப்படி பெற்றார். இந்திய உடைத்தற்கு இந்துவாகவே வாழ்ந்தார். நியூ மார்தூசியன் என்ற அமைப்பு சீர்திரு சங்கத்துக்கு தலைவியானார் அன்னி பேஷன். லிங்க என்ற பெயரால் பத்திரிகையை தொடங்கி இந்தியாவிலும் அயர்லாந்திலும் விடுதலை போராட்டங்களுக்கு ஆதரவாக எழுதினார். விடுதலை போராட்டத்திற்கு காமன்வெல் என்று வர பத்திரிகையை 1914 ஆரம்பித்தனர். 1915 ஜூன் 14 சென்னையில் இருந்த நியூ இந்தியா என்ற பெயரில் நாளேடு ஒன்று ஆரம்பித்து நடத்தினார். இதன் மூலம் அவர் அரசியலில் இழுக்கப்பட்டார். இதை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இங்கே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.